ஓம் நமச்சிவாயா பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு மீண்டும் எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் ரொம்ப அற்புதமான சேத்திரம் பல்வேறு சிறப்புகளை தன்னகரத்தை அடைக்கவுள்ள திருத்தலமாகும் இப்போ பொதுவாக ஒருவருக்கு ஜாதகத்தில் பெண்களினால் ஏற்கு ஏற்படக்கூடிய சாபம் அந்த சாபத்தினால் என்ன ஆகுன்னு பார்த்தேன்னா அந்த குடும்பம் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து விருதியாகாது வளராது மேலும் அந்த குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் திருமண தடை புத்திரபாகியம் தொழில் நஷ்டம் வியாபாரத்தில் நஷ்டம் இந்த மாதிரி பல்வேறு தொல்லைகள்லாம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த தொல்லைகள்லாம் பார்த்தேன்னா இந்த சாபத்தை சரி பண்ணாத வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக தொடரும் இப்போ இந்த பெண் சாபத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான சேத்திரம் எங்கே இருக்குது அந்த ஸ்தலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தேன்னா அந்த ஸ்தலம் வெள்ளவளநாயகி உடனுரை கச்சினேஸ்வரர் ஆலயம் கச்சினம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது என்ன இந்த ஸ்தலத்துக்கு பெருமை ஒரு முறை இந்திரன் தான் பெற்ற பல பெண்களுடைய சாபத்தினால தன்னுடைய இந்திர பதவி தன்னுடைய யோகம் தன்னுடைய குபேர சம்பத்துக்கள் தன்னுடைய சக்தி எல்லாத்தையுமே இழந்து அவன் தவிக்கிறான் மேலும் அவனை வந்து கொல்றதுக்காக அசுரல் வேற துரத்துகிறாங்க இவங்கிட்ட எல்லா சக்தியும் இழந்தனால இவனால் வந்து அசுரலை எதிர்த்து போராட முடியல அப்போ தான் அவன் வந்து பலவேறு முனிவர்களுடைய யோசனைப்படி பூலோகம் வந்து இந்த அற்புதமான சேத்தத்தில் இருக்கிற சிவபெருமான வழிபட்டதான் ஒரு புராணம் கூறுறது அப்படி இந்திரன் வந்து இந்த கச்சினம் சேத்திரத்துக்கு வந்து தன் பெயரிலேயே இந்திர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி தினமும் சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டதன் விளைவாக சிவபெருமான் அவனுடைய தவத்திற்கு மனம் மகிழ்ந்து அவனுக்கு மீண்டும் வந்து சாப விமோசனம் அளிக்கிறார் அது நடந்தது வந்து ஒரு வைகாசி மாதம் விசாக அன்று இந்த நிகழ்வு நடந்தது அந்த நாளில் அவனுக்கு சாப விமோசனம் நீங்கி அவன் இழந்த பதவி இழந்த சக்தி குபேர சம்பத்துகள் அனைத்தையும் திரும்ப பெற்றதாக இந்த கோயிலோட தல புராணங்கள்லாம் சொல்லுறது இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னென்னா எல்லா கோயில்லேயும் குரு தர்ஷினாமூர்த்தி இருப்பார் இந்த கோயிலில் குரு தட்சிணாமூர்த்தி ரிஷபத்தின் மீது அதாவது காளையின் மீது அமர்ந்தவாறு உள்ளார் எனவே ரிஷபராசிக்காரர்கள் வந்து தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை தரிசிக்கக்கூடிய குருவாக இவர் திகழ்கிறார் மேலும் இந்த பிரகாரத்தை கோஷ்ட சுற்றி வரும்போது இப்போ ஒருவருக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவை கல்வி செல்வம் வீரம் இந்த மூணுமே தேவை இப்போ இந்த கோயில் என்ன சிறப்புன்னா கல்வி செல்வத்தை அழிக்கக்கூடிய சரஸ்வதி தேவி வீரத்தை அழிக்கக்கூடிய தேவி பக்கத்திலே பார்த்தேள்னா உங்களுக்கு என்னதான் செல்வம் கொடுத்தாலும் அதை வச்சு காப்பாற்றுறதுக்கு மீண்டும் வறுமை நிலையை அடையாமல் இருக்கிறதுக்கு பார்த்தேள்னா ஜேஷ்டா சிலையும் இருக்குது இந்த மூணும் மகாலட்சுமி சன்னிதி பார்த்த மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து நாம் வழிபட்டால் நம்மளுக்கு வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் தைரியம் அதே மாதிரி வந்து குபேர சம்பத்துக்களை அடையலாம் என்பது இந்த தளத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது இங்குள்ள தாயார் வெள்ளைவள நாயகிக்கு இந்திரன் தன்னுடைய சாபம் நிவந் நீங்கியதற்கு அடையாளமாக தன்னுடைய யானையான ஐராவதத்தை பரிசளித்ததாகவும் ஒரு தலபுராணம் சொல்கிறது அதை வந்து அம்பாள் வந்து தன்னுடைய கையில் வளையலாகவே போட்டுருக்காள் எனவே இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் வரும்போது என்னென்னா மற்ற அபிஷேக சாமான்களோட தாயாருக்கு வந்து சாற்றுவதற்காக வளையல்களை வாங்கி கொண்டு வந்து இந்த அம்பாளுக்கு சாற்றி அதை வந்து மீண்டும் பிரசாதமாக வாங்கி கொண்டு செல்கின்றனர் எனவே இந்த கோயிலுக்கு வரவங்களாம் தயவு செய்து வரும்போது தாயாருக்கு வளையல் வாங்கின் வாங்கோ அந்த வளையலை வந்து தாயாருக்கு வந்து பூஜை செய்து பின்பு அதை வந்து பூஜித்த வளையலை வந்து பிரசாதமாக திருப்பி வாங்கின் போங்கோ இப்போ இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நாம் பார்ப்போமா இந்த கச்சினம் திருக்கோயில் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற ஊருக்கு செல்லும் சாலையில் சரியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் மணலி அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அந்த மணலிலேருந்து இட உருமா திரும்பினீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கச்சினம் வெள்ளவளநாயகி சமேத கச்சினேஸ்வரர் ஆலயம் இதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த சிவலிங்கத்தை வந்து இந்திரன் என்ன பண்ணுறாருனா நாம் ஏன் போகும்போது இதை வந்து இந்திரலோகத்தை தூக்கின்னு போகக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அப்படி நினச்சி அவர் வந்து அதை பெயர்த்தெடுக்கலான்னு போகும்போது இந்த லிங்கம் வரமாட்டேங்கிறது அது வந்து இந்தளவும் அபிஷேகம் நாம் செய்யும்போது கண் கூட பார்க்கலாம் இந்திரனுடைய கைரேகைகள் இந்த லிங்கத்தின் மேல் இருக்கிறத நாம் இன்றைக்கும் வந்து பார்க்க முடியும் அதனால தான் இந்த ஊருக்கு பேரே வந்து கை சின்னம் அது வந்து நாளடைவில் மருவி கச்சினம் என்பதாக ஆகிவிட்டது எனவே அன்பர்களே எல்லோரும் வாழ்க்கையில் பெண்களால் ஏற்பட்ட ஷாபம் இருந்ததுன்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து நாயகி கச்சினேஸ்வரை வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ அல்ல அந்த இறைவனை நான் பிரார்த்தித்து கொள்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு திருத்தலம் அதனுடைய பெருமைகள் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி வாயா